சினிமாவும் டிவியும் பெரும்பாலும் உலகம் முழுக்கவுமே கார்ப்பரேட் நிறுவனங்கள்னால வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து தன்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் தங்களுடைய வாழ்நாள் காலம் முழுக்க வந்து போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் அந்த பந்தயத்தில் ஓடிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில 100 பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது கூட வந்து சந்தேகமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பேசுறதுக்கு, தான் நினைக்கிற விஷயங்களை வந்து பேசுறதுக்கு, மக்களோட தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு சாதனமாக தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து உருவாகி இருக்குது. ஆனால் இதை கூட வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமா மீடியத்தில் வந்து கால் வைக்கிறதுக்கான ஒரு சாவியாக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது ஆனால் அது அப்படி மட்டுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஒரு முழுநீள ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதும் ஒரு கலைப்படைப்பு தான். அதற்கு அப்படின்னு சொல்லி தனித்தன்மை வாய்ந்த ஒரு கலை மதிப்பு, மார்க்கெட், இதெல்லாமே வந்து இருக்குது. ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட அதை சொல்கிறதுக்கான வழிவகைகள் வந்து இல்லாமல் இருக்குது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒருத்தர் வந்து எடுத்துட்டாருன்னா அதை என்ன பண்ணுறது, எப்படி வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தெரியறதில்ல. அதை சொல்கிறதுக்கான நிறுவனங்கள் வந்து இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான ஊட்டி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு இடத்தை வந்து பெறுது. கடந்த 5 ஆண்டுகளாக இதை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் தான் வந்து ஒரு வாய்ப்பை வந்து வழங்கும். என்னென்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களில் வந்து வேலை செய்கிற சினிமா கலைஞர்களுடைய எல்லைகள் வந்து குறுகியது. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவுக்கு சுதந்திரத்தோடு வந்து ஒரு கலைஞர் வந்து செயல்பட முடியும். அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கொடுக்குது. இதுவரைக்கும் சினிமாவில் தொடாத பல பக்கங்களை வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு வேலையை வந்து இந்த மாதிரியான ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செய்யுது. அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிமில் வந்து என்னென்னவெல்லாம் சொல்ல முடியும், அதனுடைய எல்லைகள் என்ன, எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து காட்டி கொடுக்குது. இது வந்து ஒரு இன்டராக்ஷன், ஒரு தொடர்புகள். பல நாடுகள், 100-க்கணக்கான நாடுகளை சேர்ந்த படங்கள் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, ஏறக்குறைய நமக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வு, கட்டாயம் தவற விடாமல் பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த திரைப்பட விழாவை ஊட்டி ஃபிலிம் கிளப் வந்து நடத்துது. டிசம்பர் 2, 3, 4 தேதிகளில் இது வந்து அசம்பிளி ரூம்ஸ் திரையரங்களை திரையிடப்பட இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுமதி முற்றிலும் இலவசம். ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பலனளிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். அந்த திரைப்படங்களில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க இதில் வந்து திரளாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.